ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் மோனி கிராஃப்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மினியேச்சராக க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் மேக் பண்ண போகிறோம், அதாவது சூப்பர் மார்க்கெட் செட் மாதிரி மேக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மினியேச்சராக க்ரோசரி ஐட்டம்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி சின்னதாக கொஞ்சம் காட்டன், இது மாதிரி ஸ்பாஞ்சும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி வேஸ்ட்டான நிறைய கவர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி மினியேச்சராக நம்ம மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோக்கனட் ஆயில் கவரில் இந்த லோகோவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேக் சைட்லேயும் ஒரு லோகோ இருக்கும், ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு லோகோ இருக்கும். அதை மட்டும் இது மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி தனியாக ரெண்டு சைடு லோகோவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம இந்த கோக்கனட்டையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இந்த சின்ன பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கோக்கனட் ஆயில்ன்ற லெட்டர்ட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நம்ம செல்லோ டேப் வச்சு இப்போ ஜாயின் பண்ணி நம்ம இதை ஒட்டிடலாம். இதே மாதிரி நான் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன். உள்ளே இது மாதிரி ஸ்டவ் பண்ணுறதுக்காக ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் செல்லோ டேப் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக செல்லோ டேப் வச்சு நான் இப்போ கவர் பண்ணிட்டேன். மினியேச்சராக இது மாதிரி கோக்கனட் ஆயில் பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் அந்த லோகோ மட்டும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பாட்டில் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நம்ம விம் ஜெல் ஷாஷியை தான் எடுத்திருக்கோம், அதில் இந்த விம்ங்கிற லோகோ மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த லோகோ மட்டும் இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மூடியும் இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை பிளேடு வச்சு சின்ன சைஸில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போது ஒன் சைடில் மட்டும் நம்ம இது மாதிரி செல்லோ டேப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடில் இது மாதிரி சின்னதாக காட்டன் ஸ்டஃப் பண்ணி இந்த ஒன் சைட்லேயும் லாக் பண்ணிடலாம். த்ரீ சைட்லேயும் இது மாதிரி செல்லோ டேப் வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது நம்மளுக்கு மினியேச்சராக ஒரு விம் ஜெல் பேக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம டால்லாம் வாங்குவோம்ல, அதில் உள்ள ஷேஷையெல்லாம் இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டாடா சால்ட்டில் உள்ள இந்த ஷேஷையில் இந்த லோகோவை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த லோகோ மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது உள்ள ஸ்டவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி சின்னதாக காட்டன் எடுத்திருக்கேன். அந்த காட்டனை இது மாதிரி உள்ளே ஸ்டவ் பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ள சால்ட் இருக்கிற மாதிரி எஃபெக்ட்டுக்காக இது மாதிரி காட்டனை உள்ளே ஸ்டவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைடில் செல்லோ டேப் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோன்னா இப்போ மினியேச்சராக ஒரு டாடா சால்ட் ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரின் சோப்பில் உள்ள இந்த கவரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கவர்லேருந்து இந்த சின்னதாக லோகோவை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லோகோவில் இது மாதிரி நம்ம செல்லோ டேப் போட்டிட்டோன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு மினியேச்சர் சோப் வந்து ரெடி ஆயிடும். இல்லை எனக்கு சோப் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது மாதிரி இந்த பெரிய லோகோவை சைடில் உள்ள லோகோவை நம்ம கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி செல்லோ டேப் வச்சு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் விம் பார்க்கும் ரெடி பண்ணுறேன். சைஸ் டேப்பை வச்சு இந்த ரின் பாரை நம்ம அது மாதிரி ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி சின்னதாக ஒரு ரின் பார் மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சின்னதாக ஒரு சர்ஃப் பாக்கெட் மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம மினியேச்சராக இது மாதிரி சோப்பு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சர்ஃப் பாக்கெட்டில் உள்ள அந்த பின்னாடி இருக்கிற லோகோவை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடில் இது மாதிரி ரின் லிக்விடும், அதுக்கப்புறம் இது மாதிரி சின்னதாக ரின்னும் இருக்கும். அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரின் லிக்விடையும் இது மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம செல்லோ டேப் வச்சு கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரின் லிக்விட் மாதிரியே இருக்கும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பார்க்க இது மாதிரி ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும். ரின் பாரும் ரின் லிக்விடும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை எப்படி ஒட்டுறதுன்னு சொல்கிறேன். இது மாதிரி செல்லோ டேப்பில் கட் பண்ணி இந்த செல்லோ டேப்பில் இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ஒட்டிக்கணும். அப்புறம் இந்த ரெண்டு செல்லோ டேப்பையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சின்னதாக மினியேச்சராக ஒரு ரின் பார் வந்து ரெடி ஆயிடும். இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் அந்த ரின் லிக்விடுக்கும். இதே மாதிரி செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன். இது உள்ள நம்ம காட்டன் மாதிரி ஸ்டப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விடில் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். அதனால் இது மாதிரி உள்ள காட்டன் ஸ்டப் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சின்னதாக மினியேச்சராக சோப்பு, அப்புறம் லிக்விடு, அப்புறம் சின்னதாக ஒரு பார் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த க்யூட்டான ரின் பார் லிக்விட்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சேம் ப்ராசஸ்ல இது மாதிரி விம்பாரும் நான் இது மாதிரி செல்லோ டேப் போட்டு அந்த லோகோவை மட்டும் கட் பண்ணி ஒட்டி இந்த விம்பாரும் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இது மாதிரி மேக் பண்ணணும்ல, அதுக்காக இது மாதிரி ஒரு ஊதுவத்தி டப்பா எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நிறைய பாக்ஸ் வேணும்ல, அதனால் இந்த ஒரு சாஷியை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கணும். இருந்து ஒன் பீஸை மட்டும் இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மேலே உள்ள இந்த மாதிரி இந்த ஒன் பீஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம், கூடு போட்ட மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற இது இது மாதிரி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த சைடில் உள்ளதை இது மாதிரி மடித்து வச்சுக்கோங்க, இந்த சைட்லேயும் மடிச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைட்லேயும் மடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சின்னதாக ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா மடித்ததில், அதை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நாலு சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவை தந்தது என்னுடைய பையன்தான். இது மாதிரி சும்மா செஞ்சு செஞ்சு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ரெடி பண்ணுறேன். இந்த நாலு சைட்லேயும் இது மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடில் உள்ள எட்ஜஸையும் இது மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்க்காக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் நாலு பக்கத்தையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம செல்லோ டேப் வச்சு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு சைடையும் சேர்த்து இது மாதிரி நான் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஃபோர் சைடையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் சின்னதாக நம்மளுக்கு ஒரு ட்ரே மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து நம்ம மேக் பண்ணி அதில் இது மாதிரி சின்ன சின்ன க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் இதுக்கு ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறேன். இந்த ஐடியானா இன்னொரு ஒரு ஊதுவத்தி டப்பாவில் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டு பகுதியிலையும் இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ட்ரே மாதிரி மேக் பண்ணலாம்னு சொல்லி இது மாதிரி உருவாக்கியிருக்கேன். நம்ம சூப்பர் மார்க்கெட் செட் மேக் பண்ணுறோம். இதில் இது மாதிரி கார்ட்போர்டில் அப்புறம் இந்த அட்டையில் எல்லாத்துலேயும் ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிட்டு இதில் சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஷெல்ஃபில் இது மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இது மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம எவ்வளோக்குள்ளே நான் சின்ன சின்னதாக க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் மேக் பண்ண முடியுமோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய லோகோலாம் கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில லோகோஸ்லாம் கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதனால் எவ்வளோக்குள்ளே மினியேச்சராக மேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே மினியேச்சராக கலெக்ட் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி இது மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விம் பார் நம்ம மேக் பண்ணோம்ல அது, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். பின்னாடி டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி இது மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன பவுடர் டப்பா எல்லாமே மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வீடியோவும் காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். இது மாதிரி சின்ன சின்னதான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே 1 month ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவே போட முடியல. இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஒட்டுறதுக்கே 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. என்னால் எவ்வளோக்குள்ளே சின்ன மினியேச்சராக மேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே மினியேச்சராக மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே லோகோ இருக்கிற மாதிரியும் கரெக்டாக ஒட்டியிருக்கேன். இந்த சூப்பர் மார்க்கெட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன செட் மேக் பண்ணலாம் சொல்லியும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா? இது மாதிரி சின்ன சின்னதான ஐட்டம்ஸ்லாம் நான் அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மினியேச்சராக பண்ணேன். சின்ன சின்ன லோகோலாம் இருக்கிற மாதிரி எல்லா மினியேச்சர் ஐட்டம்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு ரேக்கில் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹார்ட்வொர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விம் ரின் எல்லா ஐட்டம்ஸும் இது மாதிரி டிஸ்பிளேயில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது மாதிரி சின்னதாக ரைஸ் பேக்லாம் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்கேலில்
கவர் இருக்குல்ல, அந்த கவர் உள்ள இது மாதிரி சின்ன சின்னதா ஸ்பைசஸையும் போட்டு இது மாதிரி சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி லூஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து இது மாதிரி டிக்டாக் பாக்ஸ், ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸு, சின்ன சின்னதாக பிஸ்கெட் பேக்கெட்ஸு, அதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம பேனாவோடைய கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இது மாதிரி சில்வர் கலர் பேப்பரோ அப்புறம் அந்த லோகோ மட்டும் ஒட்டி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சும்மா ஒரு பேப்பரில் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜின்னு போட்டிருக்கல அந்த பாக்ஸில் ட்ரா பண்ணி எல்லாத்தையும் சில்வர் கலர் பேப்பரில் ரெடி பண்ணது தான் இந்த எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸும். ரொம்ப பிடிச்சது இந்த பெப்சி லோகோ இருக்கிற இந்த கேன் தான். இது பார்க்க ரொம்ப ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. அது வந்து பேனாவோட கேப்பில் தான் மேக் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பேப்பரில் இது மாதிரி கலர் பண்ணி ரோல் பண்ணி ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸும். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சின்னதாக ஒரு கப்பு மாதிரியும் நான் மேக் பண்ணி உள்ளே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மில்க் அண்ட் ஐஸ்கிரீம் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதில் இது மாதிரி பால் பேக்கெட்டில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன லோகோஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம்லேயும் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டாய் செக்ஷனில் இது மாதிரி என்கிட்ட கிடச்ச இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி இந்த டாய் செக்ஷனை இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய பையன் ட்ரா பண்ண ட்ராயிங்கு இதில் ஜாயின் பண்ணி அவங்க வச்சிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கணுமா? ஸோ எப்படி இருக்குன்னு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பில்லிங் செக்ஷனில் இது மாதிரி ஒரு ரேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரேக்கில் இது மாதிரி நம்ம காசுலாம் போட்டு வைக்கிற மாதிரியும் இது இந்த பில்லிங்க்கு இது மாதிரி இதுலேருந்து பில் வர மாதிரி ஒரு பில்லிங் செக்ஷனும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் எல்லா ட்ரேயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது மாதிரி வெயிட் ஸ்கேல் மிஷினும் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வெயிட் எவ்வளோன்னு போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ட்ரேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சேரு சிஸ்டம், இது மாதிரி சின்னதாக ஒரு பேக்கு, இது ஸ்வீட் பாக்ஸில் உள்ள அந்த மேலே இருக்கிற கவரை மட்டும் கட் பண்ணி இது மாதிரி சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேக் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். பேப்பரில் இது மாதிரி சின்னதாக பேஸ்கெட் செஞ்சு அதில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த பேஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு போடக்கூடிய அந்த கவர் இருக்கும்ல, அந்த உள்ளே இருக்கிற கவரில் இது மாதிரி ட்ராலி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு கவரை இது மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சில்வர் பேப்பர்லாம் ஒட்டி இந்த ட்ராலியர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டலுக்கு இது மாதிரி பென்னில் இருக்கிற அந்த லப்பரை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளுடைய ஃப்ரூட் செக்ஷனை பார்க்கலாம். இது மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரூட் செக்ஷன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த ஊதுபத்தி டப்பாலேருந்து இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் மேக் பண்ணி டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். அந்த ஊதுபத்தி டப்பாவில் தான் இது மாதிரி சைடாக நிற்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இந்த சின்ன சின்ன பாக்ஸையும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஐடியா எப்படி இருக்கணும்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங்க்கு தேவையான எல்லா ஜாமாவையும் வாங்க போகலாமா? அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராலி தேவைப்படும். அந்த ட்ராலி எங்கே இருக்குன்னு கேட்டு நம்ம அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓ, ட்ராலி இங்கே தான் இருக்குது போல, வாங்க அதை எடுத்துகிட்டு இப்போ பர்ச்சேசிங்க்கு ரெடியாகலாம். வாங்க இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராலி தேவைப்படும். எல்லா ஜாமாவையும் வாங்க, அம்மா நிறைய ஜாமா சொல்லி விட்டுருக்காங்க. எதெல்லாம் மறக்க போகிறனோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கிடுறேன். அம்மா ஷாம்பு இதை எல்லாமே வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் வாங்க சொன்னாங்க. நல்ல வேலை ஓட்ஸ்லாம் மேலே இருக்கிறதுனால எனக்கு கண்ணு தெரியுது. கீழே இருந்துச்சுன்னா நான் மறந்தே போயிருப்பேன். ஒரு ஓட்ஸ் எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கோல்கேட் சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் சோப்பு எடுக்கணும். அப்புறம் கண்டிப்பாக எண்ணெய் பாட்டில் சொல்லி விட்டாங்க, அதை மறக்காமல் எடுத்துடணும். அப்புறம் விம் லிக்விடும் எடுக்க சொன்னாங்க, அதையும் எடுத்துக்கணும்ப்பா. இதில் என்னெல்லாம் வாங்கலாம்? சால்ட்டு வாங்க சொன்னாங்க அம்மா. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மேகி ஒன்று வாங்கிக்கணும்ப்பா கண்டிப்பாக. இப்போ இந்த பேக் ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி, வேறு பேக்கு கேட்டு பார்க்கலாம். வாங்க
இங்க ஒரு பெரிய பேக் இருக்கும்மா, இது உங்களுக்கு கண்டிப்பா பத்தும். தேங்க்ஸ் அங்கிள். நான் இந்த பேக்ல எல்லா ஜாமானும் போட்டுறலாம் போல, அவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே, இந்த பேக்ல இப்போ எல்லா பொருளையும் வாங்கி பர்ச்சேசிங் முடிச்சாச்சுப்பா. ஓரளவு எல்லாம் வாங்கியாச்சு. ஓ, எனக்கு பிடிச்ச மேகி மறந்துட்டனே, இதையும் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இதையும் போட்டாச்சு. இப்போ இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. ஓ, வெஜிடேபிள்ஸ்லாம் கூட இருக்குதா? ஓகே, இதையும் நம்ம பர்ச்சேசிங் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் சார், இதுலேயும் நான் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த ஜாமாவை பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் இருக்குது, ப்ரோமோக்ரானட் இருக்குது, பப்பாயா இருக்குது, எல்லாமே இருக்குதே. ஓகே, அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸும் அம்மா கொஞ்சம் வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு க்ரீனிஷாக இருக்கிற எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும், கேரட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிக்கலாம், அப்புறம் பப்பாயை கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல்ட்டு சீக்கிரம் போய் பில்லிங் செக்ஷனில் போய் பில் போட்டுடலாம்ப்பா. ஐயோ, கூல்ட்ரிங்க்ஸ் வேறு வாங்கணும், ரொம்ப தனித்தகமாக இருக்குது. ஓகே, நான் பெப்சியும் அம்மாவுக்கு ஒரு ஃபேன்டாவும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டாய் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக ஒரு புக்ஸும் ஒரு க்ரையான்ஸ் தேவைப்படும், அப்புறம் பேக்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த டெடிபேட் மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் பர்ச்சேசிங் பண்ணி இது உள்ளே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பில் போட சொன்னோம். கொஞ்சம் பில் போடுங்கண்ணா, எனக்கு டைம் ஆகுது. திருதமா இருக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களாமா? நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கடையை சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் பில் போட்டுதேன். மதி வெயிட் பார்த்து தான் மேடம் போட முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம், நான் டக்கு டக்குன்னு போட்டு தந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேம், பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். ஸோ முடிய போதும் மேம். சீக்கிரமா ரெண்டு ரெண்டு பொருளா கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி சீக்கிரமா பில் போடுங்க அங்கிள். நைட் ஆயிடுச்சு அங்கிள், நான் வீட்டுக்கு வர போனும் அங்கிள். இல்லம்மா, 3 பொருளாவே நான் ஸ்கேன் பண்ணி போட்டுட்டுதாம்மா இருக்கிறேன். நீங்க நிறைய பர்ச்சேசிங் பண்ணியிருக்கிறதுனால நான் இது மாதிரி நிறைய ஸ்கேன் பண்ணி போட வேண்டியதா இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ முடிஞ்சிடும் பாருங்க. நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பார்த்துட்டு இருக்கேம்மா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள், தர்பூசணி 1 கிலோ 25 ருபீஸ் தாம்மா. இன்னும் கொஞ்சம் ஒரு தர்பூசணி எடுத்துருக்கலாம் இல்லைம்மா. வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் க்ரோசரி எல்லாத்தையும் பில் போட்டு முடிச்சிட்டேன் மேம். நீங்கள் உங்கள் பில்லை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்தாங்க உங்கள் பில்லு, 2500 ஆயிருக்கு. நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு உங்கள் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். சார், 2500 ருபீஸ் நான் ஃபுல்லாத்தையும் பே பண்ணிட்டேன். நான் இப்போ என்னுடைய க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம ஷாப்பில் டோர் டெலிவரி ப்ளஸ் பேகும் ஃப்ரீ தான் மேம். ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் நான் பேக்கில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அட்ரஸ் மட்டும் தந்துட்டு போங்க, நான் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுறேன் மேம். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அவர் ஷாப் மேம், தேங்க்யூ. சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன க்ரோசரி ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்துச்சா, இல்லாட்டி பார்பி ஷோ மாதிரி ரெடி பண்ணியிருந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.